நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சமூகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி இன்றுவரை மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரமுகரை தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் அவர் வேறு இல்லை முத்து முகமது நிவாஹிர் என்கின்ற பிரமுகர் தான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்றார் அது மட்டுமில்லாது சிறந்த சமூக சேவையாளனாக இருக்கின்றார் இவரை இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக நினைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வணக்கம் வணக்கம் ஆரம்பத்தில் நான் அதாவது இந்த துறைக்கு அப்பால் அதாவது உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்க போகணும் ஏனென்றால் அவர் துறை சார்ந்த ரீதியில் உங்களை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இந்த துறையில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்துவதற்கு எவ்வாறான சவால்களை தாண்டி நீங்கள் இன்றுவரை சமூகத்தின் நிலைத்திலிருந்து மக்களுக்கு சேவையாற்றுகின்றீர்கள் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துடன் தொடங்குவோம் நேரில் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் என்னுடைய பெயர் முத்து முகமது முகமது நிஃபாஹிர் நான் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவன் எனது உடன்பிறந்த சகோதரர்களாக ஒன்பது பேர் நாங்கள் குடும்பத்திலே ஒன்பது பேர் நாங்கள் அங்கத்தவர்கள் தாய் தந்தையுடன் சேர்த்து நாங்கள் பதினோரு பேராக எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டிருந்தோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பொழுது கல்வி காட்டுகின்ற மஸ்ராவுதீன் என்ற பாடசாலையிலே எனது ஆரம்ப கல்வியை நான் கற்றிருந்தேன் இவ்வாறான காலகட்டங்களாக ஒவ்வொன்றும் சென்று கொண்டிருந்தது என்பது சரி இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய ஒன்பது சகோதரங்கள் ஒன்பது சகோதரங்களோட நான் நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நீங்கள் ஒன்றாக இருந்திருப்பீர்கள் சில சில சண்டைகள் சச்சரவுகள் விட்டு கொடுப்புகள் இருந்திருக்கும் உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதில் உங்களுக்கு நடந்த சண்டைகள் குறும்புத்தினங்கள் இப்போ உண்மையிலே அது ஒரு இனிமையான காலம் அது சொல்லுவார்கள் அந்த பாடசாலை கல்விகளுக்கு இந்த காலம் ஒரு இனிமை இனிமையான ஒரு காலம் என்பதை போன்ற ஒரு கூட்டு குடும்பம் என்ற வகையிலும் அது ஒரு மிக ஒரு அந்த காலத்தை நாங்கள் இப்பொழுது நினைத்தால் கூட எங்களுக்கு அது கிடைக்கப்பெறாது அது ஒரு மிக அருமையான வாழ்க்கை அந்த வகையில் ஏனென்றால் நாங்கள் ஒன்பது பேரும் ஒன்பது விதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கும் இருந்து இருந்தது என்னுடைய தகப்ப தந்தையார் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலை செய்யக்கூடிய அதாவது ஒரு டிரைவராக தான் அவர் தன்னுடைய தொழிலை அவர் அமைத்திருந்தார் இருந்தபொழுதிலும் என்னுடைய தாய் வந்து தையல் தொழிலே கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் என்றால் என்னுடைய தாயினுடைய அவருடைய தாய் அதாவது அம்மம்மா என்று சொல்வார்கள் அவரும் மிக ஒரு கை அந்த கைப்பணி வேலையில் கை அந்த அதாவது சொல்வார்கள் அந்த கைவேலை அந்த தையல் கலையிலே தையல் கலையிலே அதே போன்று அந்த ஒவ்வொரு விதமான பூக்கள் சரி கட்டுவது அல்லது அதே போன்று ஒவ்வொரு விதமான அந்த ஓலை பெட்டிகள் அல்லது சுலவுகள் போன்ற இவ்வாறான இதுகள் தயாரிக்கக்கூடியவரும் மற்றது உணவு வகையில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக கைவினை பொருட்கள் கைவினைப் பொருட்களும் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் எங்களுடைய அம்மம்மா அந்த வகையிலே எங்களுடைய அம்மாவுடைய சகோதரர் சகோதரிகள் கூட அந்த கலையிலே அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள் என்னுடைய தாயும் அதே போன்ற ஒரு கலையை அவர் தன்னுடைய அம்மாவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருந்தார் அந்த வகையிலே என்னுடைய சகோதரர்கள் அதாவது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரியும் அவர் இப்பொழுது மரணித்து விட்டார் அவரும் இந்த தையல் கலையிலே ஒரு பிரசித்தி பெற்றவர் ரெண்டாவது சகோதரி ஆசிரியராக இப்பொழுதும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் மூன்றாவது சகோதரர் வெளிநாடுகளிலே வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடியவரும் நான் யாழ்ப்பாணத்திலே நான் குடும்பத்திலே நாலாவது நாலாவது ஆண் பிள்ளையாக பிறந்தவன் என்னை பொறுத்த வகையிலே இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை அந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் நான் என்னுடைய தாயோடு இருந்த காலத்தை கூட என்னுடைய அம்மம்மாவோடு வாழ்ந்த காலம்தான் அதிகம் அவர்கள்தான் என்னை பிறந்ததும் என்னை கொண்டு சென்று தாங்கள் வளர்க்க வேண்டும் என்று என்னை ஒரு வயதிலே இருந்து அவர்கள் தங்களோடு சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக அவர்களுக்குள்ளே உறவுகள் இல்லாமல் இருந்தது பிறகு என்னுடைய பிறப்பின் பிறகு நான் பிறந்தது ஒரு வருடத்தின் பின்பு என்னுடைய அம்மாவனுடைய தந்தையார் என்னை நாங்கள் இந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று அதை ஒற்றுமைக்கு பாலமாக இருந்தவனை போன்ற ஒரு நிலைப்பாடு அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே அவர் என்னை கொண்டு என்னை அவர்தான் எங்களை வளர்த்தார் அதே போன்று அம்மாவுடைய சகோதரிகளும் என்னோடு மிகுந்த பாசமாகவும் அன்பாகவும் என்னை அரவணைத்து வளர்த்திருந்தார்கள் நீங்கள் அம்மாவோட உங்களோட பேரன் பேத்தியோட நீங்கள் இருக்க யாழ்ப்பாணத்தில் இருந்து வளர்ந்து ஆமா யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது அதை சொல்லுவார்கள் முஸ்லீம் பகுதி என்று அதாவது சோனகதர் என்று அதனை அழைப்பார்கள் எங்களுடைய வீடு அமைந்திருந்த இடம் வந்து முஸ்லீம் கல்லூரி வீதி உஸ்மானியா பாடசாலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையிலே தான் பள்ளிவாயல் ஒன்று இருக்கின்றது அந்த பள்ளிவாயலுக்கு பக்கத்தில் அருகாமையில் தான் என்னுடைய வீடும் இருந்தது அங்கேதான் நான் சிறு இருந்து அதிகமாக அம்மாவுடைய சகோதரிகள் அம்மா அம்மாவுடைய அரவணைப்பிலே அம்மா அப்பாவுடைய அரவணைப்பிலும் அதிகமாக வளர்ந்தவன் என்னை மிகுந்த பாசத்தோடு அவர்கள் வளர்த்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தை கூட என்னால் அது மறக்க முடியாது இருந்தாலும் நான் அம்மாவுடைய வீட்டிலே வந்து நிற்பேன் அங்கு சிறு சிறு பிரச்சனை இவ்வாறு தான் சகோதரர்களோடு முரண்பாடுகள் ஒற்றுமையாக இருப்பதும் முரண்பாடுகளும் இவ்வாறான இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்ல வேண்டும் என்னுடைய என்னுடைய அப்பா தந்தை வந்து ஒரு டிரைவராக இருந்தார் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த நேரம் யாழ்ப்பாணம் இதிலே ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் யாழ்ப்பாணம் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தொழில் முயற்சியாளர்கள் அதிகமாக உள்ள ஒரு பகுதியாக இருந்த நேரம் இங்கே இந்த கூரை சீட் வகையில் வந்து யாழ்ப்பாணத்திலே தான் அதை தயாரித்தார்கள் அந்த அந்த தயாரித்த அந்த பொருளை கொழும்புக்கு சென்று கொண்டு தான் அங்கே தான் வியாபாரம் மொத்த வியாபாரங்கள் செய்யப்படும் அந்த அதை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் தான் எங்களுடைய தந்தையார் வாகனம் செலுத்துவது கொழும்பிலிருந்து வந்த பொழுது இதுதான் இங்கே நான் சொல்ல வந்த சுவாரஸ்யம் அவர் வருகின்ற பொழுதோ நாங்கள் இன்று வீடுகளுக்கு ஏதேனும் பொருட்களை வாங்கி செல்வதை போன்று பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று செல்ல வேண்டும் வாழைக்குலை அல்லது மாம்பழங்கள் இதுகளே அதிகமான நாட்டமுடையவர் என்னுடைய தந்தை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர் வாங்கி வந்தால் அந்த குலை பழுக்கும் வரைக்கும் அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் சண்டை தான் இவ்வாறான ஒரு சூழல் அங்கே இருந்தது ஒரு பழம் விட்டால் போதும் அந்த பழத்தை பிடுங்குவதற்கு பல ஒன்பதுமான ஒரு போட்டி ஒன்று நடைபெறும் பாரு அந்த சூழல் இருந்தது அது உண்மையிலேயே அது இப்பொழுது நினைத்தாலும் வராது ஆனால் இப்பொழுது உள்ள பிள்ளைகள் அவ்வாறான செயல்பாட்டுக்கு செல்லவில்லை அதே நேரம் நாங்கள் கூடியிருந்து விளையாட்டுகளை விளையாடுவோம் அது சிறு சிறு விளையாட்டுகள் அந்த பல்லாங்குழி விளையாட்டுன்னு சொல்லுவார் அது அந்த போனி அடிக்கி விளையாடுவது அந்த பந்தருந்து விளையாடுவது கிளித்தட்டு என்ற இப்படியான விளையாட்டுகள் நாங்களும் எங்களோட அந்நியம் சகோதர இணைய அருகிலே வாழக்கூடியவர்களோடும் எங்களுடைய உறவு தந்தையனுடைய உறவினர்களுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் அப்படி எல்லாரும் இணைந்து நாங்கள் ஒரு வகையான சந்தோஷமான காலமாக ஒரு இனிமையான காலம் அது சரி இவ்வாறு நீங்கள் சந்தோஷமாக இனிமையாக வாழ்ந்து வாழ்ந்து வருகின்ற பொழுதும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை அல்லது உங்களுடைய அம்மாவளி உறவினர்களிடம் நீங்கள் அடிவாங்கிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா இருக்கின்றது சொல்லுவார்கள் அந்த இந்த இப்படி என்றால் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சில கட்டுப்பாடுகளை வித்திருப்பார்கள் அது அந்த ஏனென்றால் அவர்கள் நாங்கள் பிழையான இடங்களுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்கான அந்த அந்த கட்டுப்பாடு இப்பொழுது நாங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கட்டுப்பாடை போடுகின்ற பொழுது இதுக்கு தான் எனது தாயுதை போட்டார் என்று இப்ப காலங்காணிந்து தான் சில உணர்வுகள் ஏற்படுவது வளமை அந்த நேரம் அது தெரியாது அந்த நேரம் அது தெரியாது நாங்கள் அதை செய்ய வேண்டுமெல்லா செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் அதில் இருப்போம் ஆகவே அதனை கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே சில நேரங்களில் அடி வாங்கிய வரலாறுகளும் இருக்கின்றது சரி நான் இப்போ உங்களிடம் கேட்கின்ற கிடையாது நீங்கள் உங்களுடைய ஒன்பது சகோதரங்களுடனும் நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த காலகட்டம் ஆனால் தற்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உங்களுக்கு தற்போது எத்தனை பிள்ளைகள் எனக்கு ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் அந்த ஐந்து பிள்ளைகளும் நாங்கள் சகோதரமாக இருந்த பொழுது இருந்த உணர்வுகளை அந்த இதை இவர்கள் மிஸ் பண்ணிடணம்ன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்தது இல்லையா நிச்சயமாக வந்திருக்குன்றது ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆரோக்கியமான விளையாட்டுகள் ஆரோக்கியமான வழிமுறைகள் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று போனி பந்தறிந்து விளையாடுவது போனிக்கு விட்டு ஓடுவது அல்லது அதை அடுக்குவதற்கான முயற்சி பண்ணுவது அந்த அதிலே ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு விளையாட்டாக தான் அது இருந்தது ஆனால் இப்பொழுது அது மாறி இவர்கள் அந்த ஒரு வகையான அந்த தொலைபேசி அதாவது வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இன்று அறிமுகமாக இருக்கின்றபடி அதற்குள்ளே பல விளையாட்டுகளை கொண்டு வந்து திணித்திருக்கின்றார்கள் ஆனால் அதிலே இவர்கள் மூழ்கி இருப்பது ஒரு வகையான எனக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வகையாக இருக்கின்றது என்னை பொறுத்த நானும் கூட அதிகமாக அந்த ஃபோ தொலைபேசிகளை தேவைக்கு கொள்வதை தவிர அதிகமாக இன்ற அதாவது வந்து எங்களை எங்கள் நாங்கள் அறிமுகமாக இருக்கக்கூடிய மக்கள் எங்களை தேடி வீடுகளுக்கு வந்தால் அவர்களோடு பேசுவதை விட்டு விட்டு ஃபோனிலே தங்களுடைய நேரத்தை கலைக்கின்றபொழுது அங்கே உறவுகள் விட்டு செல்கின்றது எங்களை இது நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் இது அதாகவே இப்படி இருக்கின்ற பொழுது இது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எனக்கு ஒரு அது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விடயமாக நான் அதை பிள்ளைகளுக்கு நான் அதனை கண்டிப்பது வளமை இன்னும் சொல்ல போனால் நான் உண்டை யோசிப்பது நான் பதிமூன்று வயது காலகட்டத்திலே சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற சமூகத்துக்கும் சேவை செய்ய வேண்டுமென்ற அடிப்படையில் என்னை விட வயதிலே மூத்தவர்கள் செய்கின்ற அவர்கள் செய்கின்ற வேலைகளோடு இணைந்து என்னையும் ஒரு சேவகனாக நான் அதிலே இணைத்துக்கொள்வது வளமை உங்களுக்கு அந்த அந்த பதிமூன்று சிறிய வயதிலேயே வந்து உங்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் யாரை பார்த்து வந்ததில் தானாக வந்தது அப்படி த அதாவது வந்து நாங்கள் என் எங்களோடு இருக்கக்கூடிய பாடசாலை நண்பர்களும் என்னை போன்று அவ்வாறு தான் மிகவும் இப்பொழுது கூட அவர்கள் உயர் கல்வியை கற்று அவர்கள் உயரிடத்தில் இருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நானும் அவர்களை பற்றி யோசிப்பது நாங்கள் இந்த காலகட்டத்திலே இவ்வாறு செய்தோம் இவ்வாறு செய்தோம் அதை நான் ஒரு ஒரு எங்களுக்கு கிடைக்கின்ற பாடசாலையில் அந்த நேரம் பாடசாலைகளிலே மதிய உணவுக்காக பிஸ்கட் போன்ற வகையில் வழங்கப்படுறது வளமே அதுகளை கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து அது ஒரு எனக்கு உண்மையிலே அது மறக்க முடியாது அதுகளை நாங்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் அதனை கொண்டு சென்று அதை ஒரு பைக் பண்ணி அதாவது வந்து வேறு வேறு இதுகளில் போட்டு நாங்கள் அதை அந்த நேரங்களிலே அந்த வீடுகளிலே சில கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுத்த வ வரலாறும் இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் பசி ஏற்பட்டால் நாங்களும் சாப்பிட்டு விடுவோம் இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் அப்படி ஏன்னால் எங்களுக்கு அதிகமான எங் தான் பாடசாலையில் மோனிட்டராக இருந்த சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதிகமாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் அன்பாக நடந்து கொள்வார்கள் போல் நாங்களும் அவர்கள் நல்ல அன்பாக நடந்து கொள்வது பாடசாலையிலே சில துடினங்கள் செய்தால் கூட சில ஆசிரியர்கள் அதை கண்டிக்காமல் அதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவார்கள் தவிர அறிவுரை அறிவுரை கூறுவார்களே தவிர கண்டித்த வரலாறு எனக்கு இல்லை உண்மை எனக்கு என்னை பொறுத்த இல்லை என்ன நண்பர்கள் எங்களுடைய நண்பர்களும் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் இப்பொழுதும் அதே நட்பு எங்களுக்குள் இருக்கின்றது வயதான ஐம்பது வயதானாலும் எங்களுக்குள்ளே அந்த பழைய நட்புகள் இன்றும் இருக்கின்றது நாங்கள் ஏதாவது இப்பொழுது கூட எதுவும் சே சேவைகள் ஏதாவது யாருக்கேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தால் அதை அவர்கள் பங்கிட்டு நாங்கள் அதனை எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் செய்கின்றோம் இவ்வாறு தான் அந்த நிலைப்பாடுகள் அமைந்திருந்தது இனி காலப்போக்கிலே இறைவன் தான் எங்களை இது பண்ண வேண்டும் என்றைய தினமும் நாங்கள் முத்து முகமது நிஃபாக என்கின்ற பிரமுகரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது தன்னுடைய சகோதரங்களுடன் வாழ்ந்த வாழ்க்கையை எவ்வாறு இருந்தது அந்த கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது எவ்வாறான விட்டுக்கொடுப்புகள் இருந்தது நட்பு வட்டாரம் எவ்வாறு இருந்தது அது மட்டுமில்லாது பாடசாலையில் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் எவ்வாறான அறிவுரைகளை குறித்த எங்களை தட்டி கொடுத்தார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுடன் ஆரம்பத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார் பார்க்கலாம் இந்த பகுதியில் எவ்வாறான விடயங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றது சரி உங்களுடைய இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத உங்களுடைய மனதை பாதித்த விடயம் என்றால் நீங்கள் என்ன சொல்ல என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே கல்வி கற்க முடியாமல் போனது என்பது ஒரு ஒரு முடியாத இன்னும் இன்றும் அது அந்த பாதிப்பு எனக்கு இருக்கின்றது உயர்கல்வியிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழலிலே ஒரு சில துர்ப்பாக்கியமான சம்பவங்கள் எங்களுக்கு இந்த பிரதேசங்களில் ஏற்பட்டதன் காரணமாக ஆனால் என்னோடு இருந்த நண்பர்கள் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அதனை இது பண்ணி கற்றுக்கொண்டார்கள் என்னுடைய குடும்ப சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது அப்படி அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பம் நான் ஒரு தொழிலை தேடி செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டேன் எங்களுடைய ஒன்பது சகோதரங்கள் தந்தையாருக்கு இல்லை நாங்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் எந்த விதமான உடைமைகளும் கிடையாது பொருளாதார கஷ்டம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு தொழிலை தேடி சென்று உணவுக்காக அல்லது எங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தபடியால் இருந்தபொழுதிலும் நான் அதனை அயராது நான் சாதாரணதர பரீட்சை வைத்தீஸ்வர தான் நான் கற்றேன் அங்கே தான் நான் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன் அதன் பிறகு நான் இந்த இடம்பெயர்வு என்பதுக்கு பிறகு தொடர்ந்து கல்வி கற்க முடியாத சூழல் இருக்கின்றது வழியாலும் இருந்தபடி நான் விடவில்லை என்னால் முடிந்த தேவையான தேவை எனக்கு தேவையான அளவு நான் அதனை முடியுமான கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இன்று இன்னை இன்றும் நிலைத்திருக்க வைத்திருக்கின்றது என்பது என்னுடைய பதிலாக இருக்கின்றது சரி நீங்கள் ஒரு இஸ்லாமிய இனத்தவராக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் ஏனிய மதத்தவர்களுடன் உங்களுடைய உறவு வருவார் உண்மையிலே நான் சொல்ல போனால் நான் ஏற்கனவே இப்போ சொன்னதை போன்று எனக்கு தேவையான கல்வி என்பது வந்து நான் உண்மையாகவே நான் கற்றுக்கொண்ட பாடமே இஸ்லாம் எங்களுடைய மதம் மார்க்கம் சம்பந்தமான கல்வியத்தை நான் கூடுதலாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதிலே பெரும்பான்மையான பதவிகளுக்கு செல்லாவிட்டாலும் கூட முடிந்த அளவு நான் அதனை கற்றுக்கின்றேன் அதனை அதை மார்க்கத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வகையிலே சாந்தி சமாதானம் அமைதி என்ற விடயங்களை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அந்த வகையிலே ஏனைய சமூகங்களோடு நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மிக 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 தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் என்னை பொறுத்த வகையில் நான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இந்த இடத்திலே அரசியல் நிலைப்பாடு அரசியல் பேச்சு இல்லாவிட்டாலும் கூட தொட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இன்று நான் மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுதும் கூட கூட அதிகமான தொண்ணூற்றி ஐந்து வீதம் தமிழ் மக்களினுடைய அவர்களுடைய மனங்களை வென்று அவர்கள் என்னை எனக்கு வாக்களித்து தான் இன்று என்னை மாநகர சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதே போன்று அவர்களுடைய மனம் கோணாமல் மனம் இது பண்ணாமல் பாதிக்காத வகையிலே அவர்களுக்கான சேவையை நான் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் முடிந்த சேவை அதாவது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ஏற்படுகின்ற தேவையை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது எங்களால் என்னென்ன மாணவ சபையின் ஊடாக செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களை நான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை பொறுத்தவரை என்னோடு இருக்கக்கூடிய எனக்கு உதவிகள் செய்யக்கூடிய அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் என்னை ஒரு சகோதரனாக தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் நானும் அவர்களை ஒரு என்னுடைய நட்பு வட்டமாக என்னுடைய சகோதரர்களாக தான் நானும் அவர்களை பார்க்கின்றேன் அவர்களும் திருப்தி அடைந்திருக்கின்றார்கள் என்றதை நினைக்கின்ற பொழுது எனக்கும் திருப்தியாக இருக்கின்றது என்னுடைய சேவை அவர்கள் திருப்தி அடைந்திருக்கின்றார்கள் மேலும் என்னுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்கள் பாடுபடுவார்கள் நானும் அவர்களுடைய சமூக வளர்ச்சிக்காகவும் அவருடைய சமூகத்தினுடைய தேவைகளுக்காகவும் என்னால் முடிந்த அளவு நான் பாடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அதுக்கு இறைவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அடிப்படையிலும் அந்த நம்பிக்கையோடு இருந்து என்னை ஒரு இஸ்லாமிய மதத்தவன் அல்லது இவர் வேறு ஒரு இதை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர்கள் என்னை பார்ப்பது கிடையாது நானும் அவர்களை பார்ப்பது கிடையாது அவர்களுடைய மதச்சடங்குகளாக இருந்தால் அவர்கள் என்னை அழைப்பார்கள் நான் சென்று அதனுடைய முரண்பாடு இல்லாத வகையிலே அவர்களோடு பேசி கருத்துவிட்டு அவருடைய இன்பதுன்பங்களிலே பங்கு கொண்டு வருவது உண்டு இவ்வாறு தான் என்னுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வகையிலே இப்பொழுது என்னுடைய நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது சரி நீங்கள் உங்களுடைய இலட்சியம் சிறுவயதில் உங்களுடைய இலட்சியம் என்னவாகிறது ஏன்னென்றால் ஒவ்வொருதற்கு ஒவ்வொரு இலட்சியம் இருக்கும் நீங்கள் படிக்கின்ற பொழுது அது உங்களுடைய வயது இலட்சியம் என்னவாக இருந்தால் அந்த இலட்சியத்தை நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இந்த பதிமூன்று வயது காலகட்டத்திலே எனக்கு மூத்தவர்கள் செய்த அந்த சமூக பணி என்பது வந்து என்னை கவர்ந்தது அது உண்மையிலேயே அந்த அந்த பாதையிலே பயணித்த பொழுதுதான் தொடர்ந்து நாங்கள் அதிலே பயணித்து கொண்டிருந்தோம் நாங்கள் அவர்கள் என்னென்ன சேவைகளை செய்கின்றார்களோ அந்த சேவையோடு கலந்து வந்து அவர்களுக்கு உதவியாளர்களாக அல்லது அவர்களுடைய சேவையினுடைய பங்காளர்களாக நாங்களும் இருந்து அந்த சேவைகளை நான் செய்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டலும் கூட இதற்கு சென்றால் நாங்கள் நேர்மையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்ற நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களும் அல்லது நாங்கள் படித்த கல்வியும் கூட ஒரு நேர்மைத்தன்மையாக நாங்கள் மக்களோடு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இதற்குள் சென்று இன்று சொல்லுவார்கள் அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் கல்வர்கள் அல்லது இவர்கள் அதிலே கொமிஷன் அடித்து விட்டார்கள் என்ற வார்த்தைகள் பாதிக்கப்படும் இதற்கு அப்பால் இதற்கு அப்பால் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல் வாதியோடு இணைந்து அரசியல் கட்சியோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் சில குளறுபடிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நேர்மையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் என்னோடு மாநகர சபையில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி உறுப்பினர்கள் கூட என்னோடு மிக அன்பாக உள்ளார்கள் அன்பாகத்தான் இருக்கின்றார்கள் நானும் அவர்களோடு அன்பாக பேசுவது அவர்கள் என்னோடு நல்ல இறக்கம் என்னுடைய வீடுகளுக்கு நான் அவர்கள் விருந்து கலைத்தால் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வருவார்கள் இன்று கூட என் காலையிலே வருகின்ற பொழுது கூட நான் ஒரு ஒரு தொலைபேசி அழைப்பிலே இன்னொரு கட்சியைச் சார்ந்தவர் அந்த அந்த அடிப்படையில் நான் அவர்களை பார்ப்பதில்லை அவர்களை மனிதர்கள் அவர்கள் சகோதரர்கள் எம்மை சேர்ந்தவர்கள் நானும் அவரை போன்ற ஒருவர் அவரும் என்னை போன்ற ஒருவர் என்ற வகையில் தான் நான் பார்ப்பதே தவிர ஏனைய கட்சியா கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடு அற்ற முறையில் என்னோட அதுக்குள்ளே பேசுவார்கள் என்னுடைய நான் ஒரு கருத்தை முன்வைத்தால் அதுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கு இருக்கின்றது என்றால் அவ்வாறு தான் நாம் எங்களுடைய அரசியல் நாகர்களை கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் செய்ய வேண்டிய சேவைகள் செய்ய வேண்டிய விடயங்கள் அத்தனையும் மக்களோடு இணைந்து முரண்பாடு இல்லாமல் எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்து வேலை செய்தால் நிச்சயமாகக்கு பிரதிபலன் இருக்கின்றது இதுதான் என்னுடைய செய்தி முக்கியமான செய்தி ஆகவே நாங்கள் நேர்மையாக அரசியலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சமூக சேவையினுடைய சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த காலகட்டத்தில் இதனுள்ள இதன் ஊடாகவும் நாங்கள் மக்களுக்கு சில சேவைகளை செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நான் இதிலே இணைந்து கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு ஆள் இருந்தார் அதாவது வந்து என்னை பொறுத்தவரை அவரும் ஒரு அரசியலிலே நேர்மையாக செயல்பட்ட ஒரு மனிதர் இப்பொழுதும் நாங்கள் ஒரு ஒருவரோடு இணைந்திருக்கின்றோம் அவரும் மிக நேர்மையான ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கின்றது சரி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிடைக்காது அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலதை பலவற்றை நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள் பலதை உங்களால் அடைய முடியாமல் சென்றிருக்கின்றது ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் எனக்கு கிடைக்காது என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை நீங்கள் குறிப்பிட்டீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம நடக்க முடியாத சம்பவம் அந்த தரத்தில் கல்வி கேட்க முடியாமல் போன அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரைகளை நிச்சயமாக நல்ல ஒரு நல்ல ஒரு விடயம் அது கேட்டது என்றால் என்னுடைய ஐந்து பிள்ளைகள் எனக்கு அவர்களே எனக்கு கல்வி கிடைக்கவில்லை உயர்கல்வி கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலை மண் உண்மையில் இன்று வரைக்கும் இருக்கின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன் இருந்த பொழுதிலும் என்னுடைய பிள்ளைகள் அவ்வாறு அந்த நிலைப்பாட்டுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய மூத்த மகள் முதலாவது என்னுடைய பெண் பிள்ளை அவர் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் அதே போன்று இரண்டாவது என்னுடைய மகன் அவர் ஒரு பொருளியலாளராக இன்று கட்டாரிலே செய்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது மூன்றாவது என்னுடைய மகன் அவர் இஸ்லாம் அதை மௌலவியாக கல்வி கற்றுவிட்டு இப்பொழுது வேறொரு துறையிலே அவர் உயர் துறை ஒன்றிலே கல்வி கற்பதற்கான வேலையில் அவர் க கற்றுக்கொண்டிருக்கின்றார் நான்காவது மகள் அவருக்கும் அவருடைய துறை சார்ந்த வகையிலே அவர் விரும்பிய துறைகளிலே அவரை கல்வி கற் அவரும் கல்வி கேற்றிருக்கின்றார் ஐந்தாவது ஒரு மகன் அவர் காபோதர சாதாரண தர பரீட்சைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்திலே கல்வியும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதில் சரியான மிகுந்த கவலை எங்களுக்கு அவ்வாறு ஒரு சூழல் நடந்தது இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு நடக்கின்றது என்பது ஒரு மனக்கவலை தான் அது எனக்கு மட்டுமல்ல இன்று உலகளாவிய ரீதியிலும் வந்த கஷ்டம் இலங்கையை பொறுத்த வகையில் மிகுந்த ஒரு சிரமத்துக்கு பிள்ளைகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் கல்வி விடயங்களில் இந்த நிலை மாற வேண்டும் அதுக்கு இறைவன் நல்ல அருள் புரிய வேண்டும் இந்த நோய் நோ நோய்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கல்வித்துறை என்பது ஒரு நாட்டை பொறுத்த வகையிலே அது அந்த நாடு எழுந்து நிற்பதற்கு மிக இன்றியமையாத ஒன்று கல்வி ஒரு மனிதன் தன்னை ஒரு முழுமையானவனாக ஆக்க வேண்டும் என்றால் அவனிடத்திலே அதிகமான கல்வி அவன் முடிந்த அளவு அவன் கல்வியை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் இதை எங்களுடைய ஒரு மத போதகர் ஒருவர் எங்களுக்கு இதை கூறியிருக்கின்றார் எவ்வாறென்றால் கல்வி என்பது கடலிலே நாங்கள் ஒரு ஊசியை விட்டு அதனை நாங்கள் எடுத்தால் அதிலே இருந்து ஒழுகக்கூடிய தான் நாங்கள் கல்வி கற்றுக்கின்றோம் ஆனால் கல்வி என்பது கடலை போன்றது கல்வி என்பது கடலை போன்றது நாங்கள் கற்றுக்கின் கற்றுக்கக்கூடிய கல்வியினுடைய உதாரணம் சொல்லுகின்றார் ஒரு ஊசியை நாங்கள் கடலிலே இட்டு அதனை தூக்கு எடுக்கின்ற பொழுது அதிலே இருந்து ஒழுகக்கூடிய அந்த சொட்டு நீர் சொட்டு இருக்கின்றதே நீர் சொட்டு அதே போ அந்த அளவு கூட நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அவாகவே கல்வியை அவர் மிக மிகவும் பரந்த அளவு ஒரு விடயமாக அவர் அங்கே அதை சுட்டி காட்டுகின்றார் ஆகவே என்னால் முடிந்த அளவு நான் என்னுடைய பிள்ளைகளை கல்வித்துறையிலே நான் ஈடுபடுத்தியிருக்கின்றேன் என்னுடைய தோல்வி என்னுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு அது வெற்றி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவடை நேரத்தில் நெருங்கி இருக்கின்றது இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக இன்றைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வாருங்க உண்மையிலேயே இந்த காலகட்டமானது ஒரு மிகவும் மக்கள் மிக மன வருத்தத்துடனும் மன துன்பத்துடனும் கஷ்டத்துடனும் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இதனை வேறு வேறு விதமாக ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு சமூகமும் அனுபவித்திருக்கின்றது எனவே நாங்கள் முதலிலே எங்களுக்குள்ளே உள்ள போட்டி பிராமிகள் அல்லது மத ரீதியாக இவர் அதை சார்ந்தவர் இதை சார்ந்தவர் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அப்பால் இது இவைகளுக்கு அப்பால் நாங்கள் ஒரு ஒவ்வொருவரையும் இவர் ஒரு மனிதர் என்ற வகையிலே நாங்கள் அவரை சிந்தி அவரை நோக்க வேண்டும் அந்த நோக்கமானது எங்களுடைய உறவுகளை பேணக்கூடிய நோக்கமாக இருக்க வேண்டும் இதுதான் நான் சொல்ல வர செய்தி ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ளே பிளவுகள் பிரச்சினைகள் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு சமூகத்தினுடைய உள்ளத்தை வெல்ல முடியாமல் இருக்கின்றோம் என்பது இந்த நாட்டிலே புறையொடிப்பு இருக்கின்றது நாங்கள் எப்பொழுதுமே இன்னும் ஒரு மனிதருடைய உள்ளத்தை வெல்வது என்பதுதான் நாங்கள் அந்த சமூகத்தை வெல்வதற்கான காரணமாக அமையும் நான் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் என்னவென்றால் நாங்கள் முதலிலே எங்களை நாங்கள் சீ சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் முதத்திருத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் சரியாக வாழ்கின்றோமா எங்களுடைய வாழ்க்கை சரியாக அமைந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் முதலே சிந்தித்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் போ செல்லுகின்ற பாதை சரியான பாதையா இது அடுத்தவர்கள் இந்த என்னுடைய என்னால் அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக என்னுடைய அயலவர்கள் உண்டார்களா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு கவல உணவுகள் இருக்கின்றதா முடிந்தால் அவர்களுக்கு ஒரு கவலத்தை நாங்கள் கொடுக் கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய உறவுகளை பேணுவதற்கான ஒரு வழிமுறை இது இரண்டாவதான என்னுடைய செய்தி மூன்றாவதாக அந்த தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அயலவர்களை நாங்கள் முதலிலே கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களோடு எங்களுடைய உறவுகளை நல்ல முறையில் பேணிக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சமூக ரீதியாக சமூக ரீதியாக பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை நாங்கள் அறிந்து தெரிந்து அவர்களோடு எவ்வாறு எங்களுடைய பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லை அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வழியிலே அவர்களை கொண்டு வரலாம் என்ற அந்த சிந்தனை பாங்கோடு நல்ல முறையிலே நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையில் நாங்கள் அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நான்காவதாக நாங்கள் முழுமையான ஏனைய சமூகங்கள் இப்போ நான் ஒரு இஸ்லாமியர் என்ற வகையில் நான் மார்பு தட்டி கொண்டிருப்பதை விட நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நான் ஒரு மனிதன் என்ற வகையை சிந்திக்க வேண்டும் நாங்கள் பலதரப்பட்ட மதங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சரியான ஒரு பாதையை அமைத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் இந்த சுமூகமான ஒரு சூழலுக்கு ஆனால் மிகுந்த கஷ்டமான ஒரு விடயம் அது அது முட்களும் கற்களும் நிறைந்த பாதையாகத்தான் அது இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் மென்மைத்தன்மையை பா கடைப்பிடித்து செல்கின்ற பொழுது எங்களுக்கே பாதிப்பு ஏற்படும் அந்த சந்தர்ப்பங்களே அதை கூட நாங்கள் சகித்து கொள்ள சகித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பாதையில் எங்களுடைய பயணத்தை செய்ய வேண்டும் வருவார்கள் பல்வேறுபட்டவர் வந்து அதை இடையூறு செய்வார்கள் அதுக்கு பல கருத்துக்களை சொல்வார்கள் பிழையான கருத்துக்களை பேசுவார்கள் இவ்வாறான நிலைமையிலிருந்தும் நாங்கள் விடுபட்டு நான்காவதாக நான் சொன்ன அந்த ஏனைய சமூகங்களோடு எங்களோட எங்களுக்கு உள்ள உறவுகளை நாங்கள் அழகிய முறையிலே தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் முழுமையான ஒரு வடிவத்தை காண முடியும் ஆனால் இதை காண முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நாங்கள் இந்த பயணத்தை செய்ய வேண்டும் நிச்சயமாக காணலாம் அதுக்கா ஏனையவர்களும் த நான் சொன்ன இந்த நான்கு விதிமுறைக்கு உட்பட்ட வகையில் நடந்து கொண்டால் அதை காணலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க நிச்சயம் நன்றி இன்றைய தினமும் திலைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது என்ற தினம் நாங்கள் திலக்கப்பால் நிகழ்ச்சியில் முத்து முகமது நிஃபாகிர் என்கின்ற பிரமுகரை பயிர்த்திருந்தோம் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான கஷ்டங்கள் வந்திருந்தது என்பது மட்டுமல்லாது ஒரு மனிதன் அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு எடுக்க வேண்டும் அந்த மனிதன் இனிய சமூகங்களுடன் எவ்வாறு ஒற்றுமையாக எடுக்க வேண்டும் போன்ற பல கருத்துங்களையும் பல தத்துவங்களையும் எங்களுக்கு கூறியிருக்க அறிவுரைகளையும் கூறியிருக்கின்றார் அவரை இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம் வணக்கம்